சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் சாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்னு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இப்பொழுது அடியனுக்கு தேசிக பிரபந்தத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியன் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமிக்கு வந்தனம். கலிவைரி ஷடாதி வசோரசிகம் கவிதார்க்கிக சிம்ம குரும் பிரதிதம் கதயன் மதுராந்த கவீரமுகம் கலையே ஹிருதி ராகவ சூரிவரம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், கலிவைரி என்று திருமங்கை ஆழ்வாருக்கு பெயர், சடாரி என்று நம்மாழ்வாருக்கு பெயர். இந்த இரண்டு ஆழ்வார்களும் ஒவ்வொருவரும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாசுரங்களை அருளியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த இரண்டு பேர் மட்டும்தான் அந்த பாசுரங்களின் ரசிகர் என்று கவிதார்க்கிக சிங்கரான சுவாமி தேசிகனுக்கு ஒரு கீர்த்தி உண்டு. கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே என்று வாழித்திருநாமத்திலும், இது தவிர பிரதிவாதி பஜங்கரம் அண்ணன் எழுதிய சப்ததி ரத்ன மாளிகையிலும் இந்த கீர்த்தியை நாம் பார்க்கிறோம். இன்றைய உபன்யாசத்திலே இந்த கருத்துக்கு முக்கிய ஸ்தானம் தரப்படுவதாலே இதற்கான ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலும் இதே போல ஆழ்வார் சூக்திகளின் ரசிகரான மதுராந்தகம் ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியரை நான் மனசிலே இருத்துகிறேன். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் ஆரம்பத்திலே கலி கவி கதையன் கலையே என்ற பதங்கள் க என்று ஆரம்பிப்பதாலும் முடிவிலே கம் தம் கம் ரம் என்று அனுஸ்வாரத்திலே முடிவதாலும் அனுப்பிராசம் அமைந்தது, அணி அமர்ந்தது. இன்றைய விஷயத்துக்கு பொருந்தும். இன்றைய விஷயம் தெய்வநாயகா மணிவரையன்ன நின்றிரு உருவில் அணியமராக தலங்களாயிலங்கி என்ற மும்மணி கோவை வரிகளில் உள்ள எல்லா பதங்களும் ஒன்று விடாமல் இவ்விரண்டு ஆழ்வார்களின் அருளிச் செயல்களில் உள்ள பதங்கள் என்பது மட்டுமில்லாமல் இந்த பத்து பதங்களிலே கிடக்கிற இருபதுக்கும் மேற்பட்ட கருத்துகள் ஒவ்வொன்றுமே இவ்விரண்டு ஆழ்வார்கள் கூறிய கருத்துகள் என்பதை விவரிப்பதாம். வச்சோரசிகம் என்று சொன்னதாலே முதலில் வார்த்தைகளை பார்ப்போம். இப்பொழுது தொடக்கத்தில் ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். பத்து வார்த்தைகள் இருக்கின்றன இங்கே. தெய்வநாயகா மணி வரை அன்ன திருவுரு அணி அமர் ஆகம் அலங்கல் இலங்கி என்று பத்து வார்த்தைகள். இந்த பத்து வார்த்தைகளை ஆழ்வார் சூக்திகளில்
அதிகமாக இருப்பதை பார்த்துவிட்டு பிறகு அர்த்த ரசிகராவதை நிதானமாக பார்ப்போம். தெய்வநாயகா என்ற வார்த்தையை ஏற்கனவே ஆழ்வார் சூக்திகளில் இருப்பதை பார்த்தாச்சு. 25க்கும் மேற்பட்ட இடங்களில் தெய்வநாயகா என்றதன் பரியாய பதங்களை திருவாய்மொழியில் மட்டும் காண்கிறோம் என்றும், வேறு எந்த திருநாமத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது என்றும் பார்த்தோம். இப்போது மற்ற பதங்கள் நாம் வேறு வரிசையில் சொல்கிறோம். முதலில் மணி என்பதில் தொடங்கி மற்ற 9 பதங்களும் இதே அர்த்தத்தில் ஆழ்வார் சுத்திகளில் உள்ள பதங்கள் என்பதை சற்று அவசரமாக பார்ப்போம். அவசரம் ஏனென்றால் இதற்கடுத்து 20 கருத்துகள் பார்க்க போகிறோமே, அதற்கு அதிக அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு அவசரம். சன் அணிமென் மூலை மலராள் வார் அணிமுலையாள் அணியாக திலங்குமாள் அணிகொள் செந்தாமரை கண்ணன் அணியை தென்குருகூர் சடகோபன் சொல் அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பா என்று ஏராளமான இடங்களில் அணி என்கிற பதம், அமர் என்பது பல பொருள் சொல் வேடிக்கையுடன் திருவாய்மொழியில் வருவதை ஏற்கனவே பார்த்தோம். இன்னும் கூட அதிகமாக கையாளல் இருப்பதை காண முடியும். வானோர் அமர்ந்தே தயிருந்த இடம் அனந்தபிரான் அமருமிடம் மூர்த்தி அமர்ந்து உரையுமிடம் வண்டு அமரும் வனமாலை அமர் சுவை ஆயிரத்தவற்றினொழிவ பத்தும் வல்லார் என்று ஏராளமாக இது போல் இருக்கின்றன. அடுத்த பதம் ஆகம் என்பது மார்பம் என்று அர்த்தம். அவளும் நின் ஆகத்திருப்பதுமறிந்தும் உன் பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு என் ஆகத்திளங்கொங்கை வரையாகத்துள்ளிருப்பாள் என் நிலைமையெல்லாம் அறிவித்தாலன் பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் மணியாகத்திலங்குமாள் பூம்பாவை ஆகம் புணர்வது இத்தியாதிகளாக நிறைய உண்டு. அடுத்த பதம் அலங்கல் என்பது மாலை என்று அர்த்தம். அலங்கலம் தொடை கொண்டடியினை பணிவான் என்றும் துழாய் அலங்கல் மாலையாய் என்றும் வேறு ஆழ்வார்கள் அலங்கல் துளப முடியாய் அருளாயே என்று கலியன் துண்ணுமாம் அடிமுடிவேல் துழாயலங்கள் தோன்றுமால் என்கின்றாளாம் என்று நம்மாழ்வார். அலங்கலங்கண்ணி ஆயிரம் பேருடையம்மான் என்றும் அதே சடகோபன். இதற்கடுத்த பதம் இலங்கி என்பது அணியாக திலங்குமாள் என்கின்றாளால் இளங்கொழி சேர்மணி குன்றன்ன இலங்கு முத்தும் பவளக் கொழுந்தும் இலங்கு சோதி ஆரமுதம் எய்துமளவோர் ஆமையாய் விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கை கண்கள் விட்டிலங்கு கரும் சுடர் மலையே திருபுடம்பு முதலிய பல. அதற்கடுத்தது மணி என்கிற பதம். மணியே மணி மாணிக்கமே மதுசூதா
மறப்பனோ இனியான் என் மணியையே, நீலமேனி மணிவண்ணன் மணிமாயன் கவராத மட நெஞ்சால் குறைவிலமே. முதலாக ஏராளமான பாசுரங்களில் மணி என்னும் சொல் வரும். வரை என்பது அடுத்தது. ஈரிரண்டு மால்வரை தோள் என்று ஆண்டாள். ஆண்டாள் மட்டுமில்லாமல் இதே பதத்தை ஈரிரண்டு மால்வரை தோளம்மான் தன்னை என்று கலியனும். நீலத்தட வரை மாமணி திகழ கிடந்தது போல், தாராய தண்டுளவ வண்டுழுத வரை மாறுவா என்று இரண்டு இடங்களே. ஒன்சை மால் வரையை மணிக்குன்றினை, ஒரு கருவறை போல் நின்றானை கண்ணபுரத்தம்மானை கண்டாள் குலோ. பொன்னியல் காடோர் மணி வரை மேல் பூத்தது போல் என்றிப்படி நிறைய. கோல என்ற அர்த்தத்தில் அன்ன என்ற பதம் அடுத்த பதம். அன்னதே பேசும் அறிவில் சிறுமனத்தான் அன்னவரை கற்பிப்போம் யாமே. ஒன் பொருளும் அன்னதிரத்ததேயாதலால் முத்தன்னவெண் முறுவல். கடைசியாக திருவுரு என்ற பதம் பத்தாவது. திருவுருவு கிடந்தவாறும் கொப்பூ செந்தமரை மேல் என்றும், மை நின்றவரை போலும் திருவுருவாட்டாற்றார்க்கு என்றும் பிரயோகங்கள். இவ்வாறாக இதுவரை என்ன பார்த்தோம்? இந்த மும்மணிக்கோவை வரிகள் இரண்டிலும் உள்ள 10 பதங்களும் இவ்விரண்டு ஆழ்வார்களால் பலகாரும் கையாளப்பட்டவை என்று பார்த்தோம். இந்த உபன்யாச தொடரிலே இன்றைய உபன்யாசத்துக்கு மற்ற நாட்களில் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், சம்ஸ்கிருதத்தில் எந்த வசனமும் மேற்கோளாக எடுக்காமல் முழுக்க முழுக்க தமிழ் பாசுரங்களை மட்டுமே காட்டி விராட்டியின் வாசத்தையும் திவ்ய தம்பதிகளின் பிரபாவத்தையும் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். சம்ஸ்கிருதத்து காட்சியம் கிடையாது, தமிழின் மாதுரியம் மட்டுமே உண்டு. இன்றைக்கு தற்போது வார்த்தைகளை தாண்டி கருத்துகளுக்கு போவோம். பகவானுடைய திருமார்பு மலை போல இருக்கிறது. இந்த கருத்து மணி வரை அன்ன என்பதை ஆகத்து என்பதில் அன்வைத்து, மணி வரை அன்ன நின் திருவுருவில் அணிஜமராய் அணிஜமர் ஆகத்து என்று மும்மணிக்கோவை வரியிலே இருக்கிற கருத்து கலியனுரை குடிகொண்ட கருத்தாகவும் மாறன் மறை கருத்தாகவும் இதே கருத்து இருப்பதை இப்போது முதல் கருத்தாக பார்க்க போகிறோம். நாம் பார்க்கவிருக்கும் 20 கருத்துகளிலே இது முதலாவது. இதற்கான சில பாஸ் வரிகள். நிறைய இடங்களில் இந்த கருத்து இருக்கிறது 4000 திவ்ய பிரபந்தத்திலே என்பதை தெரிவிப்பதற்காக
பத்து பாசுரங்களிலிருந்து வரிகளை பார்க்கப் போகிறோம். பெரிய வரை மார்பில் பேராரம் பூண்டு. இந்த வரியிலே பெருமாளுடைய மார்பு பெரியதாக இருக்கிறது, மலை போல இருக்கிறது, அதிலே பெரியதொரு ஹாரம் அணியப்பட்டிருக்கிறது என்று வரையன்ன என்ற கருத்தும் அணியமர் என்ற கருத்தும் சேர்ந்து மார்பை வர்ணிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது தாராய தண்டுலபம் வண்டுழுதவரை மார்பனென்கின்றாளால் என்ற பெரிய திருமொழி வரியிலே பெருமாளுடைய திருமார்பு மலை போல இருக்கிறது என்பதும், அதிலே துளசி மாலை அணிந்திருக்கிறார், அந்த துளசி மாலை மிகவும் தேன் சொட்டுவதாக இருப்பதால் அந்த மாலைக்கு வண்டுகள் வருகின்றன, அந்த வண்டுகள் அந்த மலை போன்ற மார்பிலே உழுகின்றன, சம்பந்தம் கொண்டிருக்கின்றன என்று வர்ணனை. மூன்றாவது வரைமார்பகலத்தளித்துகந்தான். இதில் பெருமாளுடைய மார்பு மலை போல இருந்தது, அகலமாக இருந்தது, அதனாலே அதுக்கு அகலம் என்று பெயரே கூட உண்டு. அதிலிருந்து ஒரு வாச நீரை எடுத்து சிவபிரானுக்கு அளித்து அவனுக்கு சாப விமோசனம் பண்ணி அதனாலே மகிழ்ச்சி அடைந்தான் பெருமாள் என்று ஒரு கதையை சொல்கிற இடத்திலும் பெருமாளுடைய திருமார்பு மலை போல இருந்தது என்பதை சொல்கிறார். அடுத்தது தாராளும் வரை மார்பன் தன் சேரை எம்பெருமான். இதிலே தார் என்றால் மாலை, அந்த மாலையை ஆளுகிற மலை போல் இருக்கிற மார்பை உடையவன் குளிர்ந்த திருச்சேரை என்கிற ஊரிலே இருக்கிற எம்பெருமான் என்று வர்ணிக்கிறார். அடுத்த வரி சீராளும் வரைமார்பன். லக்ஷ்மி தேவி ஆட்சி புரிகிற மலை போல் இருக்கிற மார்பை உடையவன் மாரிமா கடல் வளைவனர் கிளையவன் வரைபுரை திருமார்பில். பலராமனுக்கு தம்பியானவன், அவனுடைய மலை போன்ற திருமார்பு, புரை என்றால் போன்ற என்று அர்த்தம். ஏற்கனவே சொன்ன 25 உபமை சொற்களில் புரை என்பதும் ஒன்றும், இதிலேயும் வரை புரை திருமார்பு என்று இருக்கிறது. மலை போல இருக்கிறது மார்பு. அதற்கடுத்தது குயமிடை தட வரையகலமதுடையவர். இது நப்பின்னை பிராட்டியோடு சம்ஸ்லேஷிப்பதாலே குயமிடை தடவரையானது அகலம் மார்பு மலை போல் இருக்கிறது என்று. அதற்கடுத்தது கொடி புல் ஹூதடவரையகலமதுடையவர். கொடி போல இருக்கிற திருமாமகள் புல்குவதாலே அணைப்பதாலே அதிக அகலம் படைத்த மலை போன்ற மார்புடையவர் என்பது. இன்னொன்று சிறிய திருமடலிலே திருத்துழாய் தாராந்தமார்வன் தடமால் வரை போலும். திருத்துழாய் தார் இருக்கிறதே துழாய் மாலை, அதை அணிந்த மார்பு கொண்டவன், அந்த மார்பு எப்படிப்பட்டது? தட மால் வரை போலும்
தட விசாலமான மால் பெரியதான வரை மலை போல இருக்கிறது அந்த மார்பு. கடைசியாக வடித்தடங்கண் மலரவளோபர ஜாகத்துள்ளிருப்பாள் என்கின்றாளால் கண்ணழகு கொண்ட பெரிய பிராட்டி மலை போன்ற மார்புக்கு மேலேயும் உள்ளேயும் இருக்கிறவள் என்று சொல்கிறாள் இந்த பரகால நாயகி. இப்படி 10 வரிகளை பார்த்தோம். 10 10 வெவ்வேறு பாசுரங்களில் இருந்தாலும் அவற்றிலெல்லாம் பொதுவாக காண்கிற விஷயம் என்னவென்றால் பகவானுடைய மார்பானது மலை போல இருக்கிறது என்பதை இந்த 10 தெரிவிக்கின்றன. மார்பு, அகலம், ஆகம் என்ற 3 பதங்கள் இந்த வரிகளிலே மார்பை குறிக்கின்றன. வரை என்பதற்கு மலை, குன்று முதலிய பரியாய பதங்கள் அருளிச் செயல்களிலே கூட இருந்தாலும் இந்த 10 வரை என்ற பதமே இருக்கிறது. வரை போன்ற மார்பிலே ஆரம் இருப்பதாக ஒன்றும் துளவம் இருப்பதாக ஒன்றும் வாசநீர் இருப்பதாக ஒன்றும் மலரவள் இருப்பதாக ஒன்றும் மாலை இருப்பதாக ஒன்றும் பின்னை பிராட்டியின் முலையணைப்பு இருப்பதாக ஒன்றும் வெவ்வேறு வஸ்துக்கள் மார்பில் வர்ணிக்கப்பட்டாலும் மார்பானது மலை போல இருக்கிறது என்பது 10 காணப்படுகிற பொது விஷயம். அடுத்து நாம் அனுபவிக்க இருக்கிற 20 கருத்துகளிலே 2 கருத்துக்கு போவோம். தெய்வநாயகா என்பதற்கும் மார்பிலே திருமகளை தரிப்பதற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பது இந்த 2 கருத்து. மும்மணி கோவிலே தெய்வநாயகா என்ற விழிக்கு பிறகு அருள் எனும் சீர் ஓர் அறிவையானதென அணியமர் ஆகத்தலங்களாயிலங்கி என்று சொல்லப்பட்ட கருத்து. விஷ்ணுவினுடைய வட்சஸ்தலத்திலே லக்ஷ்மி வீற்றிருப்பது அவன் தெய்வநாயகனானது என்ற 2 சேர்த்து சொன்ன கருத்து. இதே மாதிரி 2 சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தத்திலே அடிக்கடி சொன்னதற்கு உள்கருத்து உண்டு என்பதை தெரிவிக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தத்திலே தெய்வநாயகனாக சொன்ன இடங்களில் பலவற்றில் பட்சஸ்தலத்திலே லக்ஷ்மியை கொண்டவன் என்பதையும் சேர்த்து பாடுவது வழக்கம். இது எதேச்சையாக ஏற்பட்டதல்ல. வட்சஸ்தல லக்ஷ்மி வாசத்துக்கும் அவனுடைய தெய்வநாயகத்தன்மைக்கும் சம்பந்தம் நிறைய உண்டு. விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்வன் என்று ஒரு பதிகம் தொடங்குகிறது பெரிய திருமொழியிலே. விண்ணவர் தங்கள் பெருமான் என்றால் தெய்வநாயகன், உடனே அடுத்த வரியே திருமார்வன், லக்ஷ்மியை மார்பிலே கொண்டவன். லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களிலே இதற்கு காரிய காரண பாவங்கள் கூட சொல்கிறார்கள். லக்ஷ்மியை வட்சத்தில் கொண்டதாலே அவன் தெய்வநாயகன் ஆகிறான் என்று. இன்னொரு விதமாக அவன் தெய்வநாயகன் ஆவது நமக்கு எப்படி தெரிகிறது என்பதற்கு அடையாளமாக லக்ஷ்மி வட்சத்தில் இருக்கிறாள் என்று சொன்னதும் உண்டு. வடித்தடங்கண் மலரவளோ வரஜாகத்துள்ளிருப்பாள் என்கின்றாள் என்ற வரியில் எவள், எந்த நாயகி திருமகள் மார்பனாக பேசினாளோ பகவானை, அவளே வெற்றி போர் இந்திரர்
உம் இந்திரனே ஒக்குமால் என்கின்றாளால் என்ற வரியில் அவரை தெய்வ நாயகனாக கூறுகிறவள். இன்னொரு பாசுரத்திலும் திருமகள் மார்பில் வசிப்பதற்கும் தெய்வ நாயகனாய் இருப்பதற்கும் தொடர்பு இருப்பது போல காண்கிறோம். அந்த அழகான பாசுரம், பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மாறு வன்னீலமே நிமணி வண்ணன் அந்தரத்தில் வாழும் பானோ நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே என்பது. இந்த சம்பந்தம் லக்ஷ்மியை மார்பில் தாங்கியதால் தெய்வநாயகனாக நமக்கு புரிகிற சம்பந்தம். நம் பூர்வாச்சாரியர்கள் பலபடியாக விளக்கி அருளியுள்ள கருத்தாக இருப்பதாலும் மும்மணிக்கோவையிலும் தெய்வநாயக நின் திருவுருவில் அணியமராக தலங்களாயிலங்கி என்ற விடத்திலும் கூறப்படுவதாலும் இந்த லக்ஷ்மி வாசத்துக்கும் தெய்வநாயகத்துவத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சற்று ஆழமாகவே பார்க்கத்தகும். இன்றைக்கு கொஞ்சமே பார்க்கிறோம். அத்தெய்வநாயகன்தானே மறுத்திருமார்பன் என்று வேறொரு பாசுரத்தில், அந்த தெய்வநாயகன்தான் ஸ்ரீவத்ஸ சின்னத்தையும் லக்ஷ்மியையும் மார்பிலே கொண்டவன். இருவாய் மொழியிலும் வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன், தேவதைகளுக்கெல்லாம் நாயகனாக இருப்பவன் தான் மலரவள் இருக்கிறாளே லக்ஷ்மி, அவளுக்கு பிரியமானவன் என்று. இப்பொழுது இதை நிறுத்திவிட்டு 20 கருத்துகளிலே மூன்றாவது கருத்துக்கு தாவுகிறோம். மூன்றாவது கருத்து, திருமார்பிலே அமர்ந்த திருமங்கையை ஒரு மாலையாக சொல்வது என்பது. கோவில்களிலே திருமாலை நாச்சியார் என்று ஒரு பதம் வழக்காற்றிலே இருக்கிறது. வட்சஸ்தலத்திலே இருப்பவள் ஒரு மாலையா என்ன என்ற சர்ச்சையை எழுப்புகிறது. அலங்கல் அதாவது மாலை என்று இந்த வரியிலே இருக்கிறது. அணியமராகத்து அலங்கலாயிலங்கி, மாலை போல அழகூட்டுபவள் என்பது மட்டுமே கருத்து என்ற உரையும் கூட இங்கே உண்டு. அவளே மாலையா இருக்கிறாளா என்றா, மாலை போல இருக்கிறாள். பொன் மாலையிலே நாச்சியாரை கோத்து அணிவிக்கும் பழக்கமும் கோவில்களிலே உண்டு. இதற்கெல்லாம் மூலமாக இது திருவாய் மொழியிலே ஒரு வரி, உன் திருமார்வத்து மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலாள் திருவாணை நின்னாணை கண்டாய் என்று திருவாய் மொழி. இதிலே மலர் மங்கையை உன் திருமாறுவத்து மாலை நங்கை என்று கூறுகிறார் ஆழ்வார். அதை அடியுற்றித்தான் சுவாமி தேசிகனும் ஆகத்து அலங்கலாயிலங்கி என்கிறார். அடுத்ததாக 20 குடிகொண்ட கருத்துகளிலே 4வது கருத்து, மலை போன்றது ஏற்கனவே திருவாபரணங்களால் அழகு பெற்றதுமான திருமார்பிலே. மணிவரை என்ன என்பதை முதலில் சொல்லிவிட்டு, அணியமராகத்து என்பதை இரண்டாவதாக சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அப்படிப்பட்ட திருமார்பிலே லக்ஷ்மி வந்தாள் என்று சொல்வது, இந்த மூன்றுக்கும் ஏற்பட்ட கிரமம் இருக்கிறது. இதுவே ஆழ்வார்களின் கருத்துதான். இதற்கு மூலமாக திருவாய் மொழி பாசுரம் ஒன்று உண்டு. மை நின்ற வரை போலும் திருவுருவாட்டாற்றார்க்கு என்பதை முதலில் கூறி, அதற்கடுத்த பாசுரத்திலேயே திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும்
திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாரு என்று முதலிலே பர்வத சாமியம் பேசி, பிறகு வக்ஷ சௌந்தரியம் பேசி, பிறகு லக்ஷ்மி வாசத்தாலே சிறப்பு பேசுவது என்கிறது இந்த கிரமம். அபிரூப ஏவ ஆபரணேனாபி த்யோதமானத்வமஸ்னுதே என்கிற கணக்கிலே ஸ்வத சௌந்தரிய ரமணீயனாயிருக்கிறவன் லக்ஷ்மி சாகித்யத்தாலும் விளங்க நிற்கிறான். லக்ஷ்மி விஷயத்திலே வியாமுக்தனான பரமபுருஷன் நித்யவாசம் பண்ணுகிற ஸ்தலம் சீதளமான திருவாட்டாறு என்று இங்கே சப்தார்த்தம். நாம் இன்றைக்கு சம்ஸ்கிருத வசனம் காட்டப்போவதில்லை என்று சொன்னோம். ஆனாலும் மணிப்பிரவாள வசனம் சேர்த்துக் கொள்கிறோம். திருவாய்மொழி வியாக்கியானத்திலே இருக்கிறது சப்தார்த்தம் என்கிற வியாக்கியானத்திலே. அதுல என்ன சொல்கிறார், அழகான ஆபரணங்களோடு கூட ஒருவன் அழகு பெற வேண்டும் என்றால் ஆபரணத்தினாலே அழகு பெறுவதற்கு வேண்டியதான அழகு அவனுக்கு முதலில் இருக்க வேண்டும். ஏற்கனவே அழகா இருப்பவன் மட்டுமே ஆபரணம் அணிந்த பிறகு அழகு கூட பெறுவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதனாலே பகவானானவன் தான் சொந்த அழகினாலே ரமணீயமாக இருக்கிறவன், பிறகு லக்ஷ்மி சாகித்யத்தாலும் லக்ஷ்மியோடு கூடியிருப்பதாலும் விளங்குகிறான் என்பது இந்த திருவாய்மொழி வரியிலே கூறிய கருத்து என்றும், லக்ஷ்மியினிடம் மால் கொண்டவன் வியாமுக்தனானவன் பரமபுருஷன் அவன் நித்தியவாகம் பண்ணுகிற ஸ்தலம் சீதளமான திருவாட்டாறு என்பதும் இந்த வரியில் சொன்ன கருத்துகள் என்று சப்தார்த்த வியாக்கியானம் தெரிவிக்கிறது. அதனாலே இந்த கிரமம், முதலில் மலை போன்று இருப்பது, இரண்டாவது அணியமராகமாயிருப்பது, மூன்றாவது அதிலே லக்ஷ்மி வாசம் பண்ணுவது என்று ஒரு கிரமம் உண்டு என்பது நாம் சொல்ல வந்த கருத்துகளிலே நாலாவது. பிறகு ஐந்தாவதாக, 20 கருத்துகளில் ஐந்தாவதாக நாம் பார்க்க போவது லக்ஷ்மியினுடைய ஆபரணம் பற்றி. அணியமராக தலங்களாய் என்பதில் அணியமர் என்பதை ஆகம் என்பதற்கு விசேஷணமாக ஆக்காமல் ஆக தலங்கள் என்பதற்கு விசேஷணமாக ஆக்குவதற்கு இடம் உண்டாதலால் திவ்யாபரண பூஷிதையான மாலையான லக்ஷ்மி என்று அர்த்தம் கிடைக்கும். இந்த மும்மணி கோவை வரிக்கு வக்ஷோ மாலா என்று திருமகள் சாத்திக் கொண்டிருக்கும் திருவாபரணத்தை அணி என்ற முதல் பதத்தாலே சொன்னதாகும். இதற்கு மூலமாக ஒரு பாசுரம், அரைசை மேகலை அலர்மகள் அவளோடு அமர்ந்தனலிமயத்து என்று பெரிய திருமொழி பாடல், கலையிலங்கு மகளுல் கமல பாவை கதிர்முத்த வெண்ணகையால் கருங்கணாய்ச்சி முலையிலங்கு மொழியணி பூன் வடமும் தேய்ப்ப மூவாத வரை நெடுந்தோள் மூர்த்தி கண்டீர் என்றும் ஒரு பாசுரம். இந்த இரண்டு பாசுரங்களிலும் திருமகள் இருக்கிறாளே பெரிய பிராட்டி, அணிந்திருக்கும் திருவாபரணம் பற்றிய வர்ணனையும் இருக்கிறது. அரைசை மேகலை, இடுப்பிலே மேகலையை அணிந்திருக்கிறாள் இந்த அலர்மகள். கலையிலங்கு மகளல்குல், இதுவும் அதே திருவாபரணத்தை பற்றி. முலையிலங்கு மொழிமணி பூன் வடமும், அவள் தன் மார்பகத்திலே அணிந்து கொண்டிருக்கிற மணிஹாரத்தை பற்றி. அந்த வடம் தேய்ப்ப அதனாலே மூவாத யௌவனம் அதிகமாயிருக்கிற வரை மலை போல் இருக்கிற நெடுந்தோள் மூர்த்தி என்று பகவத் வர்ணனம். ஆகையாலே
அணியமராகத் தலங்களாய் இலங்கி என்ற வரியிலே அணி என்பது மகாலட்சுமி அணிந்து கொண்டிருக்கும் திருவாபரணம், அது அலங்கல் என்பதிலே அன்வயிக்கும் அணியமர் அலங்கல் என்ற கருத்து இந்த ஆழ்வார் அருளி செயல்களிலிருந்து நமக்கு தெரிகிறது. 20 கருத்துகளிலே ஆறாவதாக நாம் சொல்லப்போவது இலங்கி என்ற பதத்தில் இருப்பது. வக்ஷத்தில் இருக்கும் அவள் அதிக பிரகாசம் பெற்றவள் என்பது இந்த கருத்து. அம்புருபவரி நெடுங்கண் அலர் மகளை வரையலத்தமர்ந்து அழகிய புருவமும் அரிபடர்ந்த நீண்ட கண்களும் கொண்டிருந்த அல்லி மாதை தன் மலை போன்ற மார்பிலே பொருந்த வைத்து உகந்து என்று அர்த்தம். கண்ணழகுள்ளவளை மார்பிலே பொருத்தி என்றதாலே மார்பிலே அவள் இலங்குவதை கூறுகிறார். இலங்கி என்ற விடத்திலே பிராட்டியின் அழகையும் காந்தியையும் கூறுகிறார். அவள் இலங்குபவள். இதை கூறுகிற வேறொரு பாசுரவரி, பேரானை குடந்தை பெருமானை இளங்கொளி சேர்வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை. மலர்மங்கையை சொல்லும் பொழுது இளங்கொளி சேர் என்கிறார். அவள் இலங்குபவள். 7 கருத்து அலங்கலா இலங்கி என்பதற்கு புல்கி அணைத்து என்று தாத்பரியம். படிபுல் குமடியின் பல தோழ மலர் வைகு கொடி புல்கு தடவர ஜகலமதுடையவர் என்ற பாசுரத்திலே படி என்றால் பூமி, அவள் பகவானின் பாதத்திலிருந்து தோன்றியவள் என்று புருஷ சுக்தம் சொல்வதாலே அந்த படிப்புல்கும் அடியினையை உடையவன் பகவான். அந்த அடியினையை நாம் எல்லாரும் தொழ வேண்டுமானால் குற்றவாளிகளான நாம் கூட பயமில்லாமல் அதை நெருங்க வேண்டுமானால் அவனுடைய மலை போன்ற திருமார்பை முதலில் பிராட்டி புல்க வேண்டும். மலர்வை ஹூகொடி என்பவள் திருமகள். இருளில் சிக்கிய நாம் திருமாலின் அடியணையை தொழுவதற்காக மலரவள் மலை போன்ற மார்பிலே இருக்கிறாளாம். அப்படிப்பட்ட தடவரை அகலம், அதாவது விசாலமான பாறை போன்ற திருமார்பை உடையவர் திருமால் என்று வர்ணனை இங்கே. எட்டாவது கருத்துக்கு போவோம். தேசிக சூக்திக்கு அர்த்தம் புரிய வேண்டுமானால் ஆழ்வார்களின் அருளி செயல்களை அறிந்திருப்பது நல்லது. இதற்கு இங்கு ஒரு எடுத்துக்காட்டு. பகவானை வர்ணிக்கும் போது கலியன் எழில் மணி திரளை என்று பெரிய திருமொழியிலும் குருமணி திரளை என்று திருக்குறுந்தாண்டகத்திலும் அருளி உள்ளார். திரள் என்று மணித்திரள், திரள் என்றால் கூட்டம் குவியல். அப்படியானால் மணிவரை என்று சொன்னதற்கு வேறொரு அர்த்தமும் இருக்குமோ? மணியும் வரையும் ரத்தனமும் மலையும் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். மணிமயமான வரை ரத்தன பர்வதம் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது ஆழ்வார் சூக்திகளை பார்த்தால் நிறைய மணிகளை எடுத்து ஒரு மலை போல குவித்து வைத்து மணிகளால் ஆன மலை
என்ற அர்த்தமும் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. இதுவரை மணி வரைக்கு நான் சொல்லாத அர்த்தம் இது. இப்பொழுது பார்த்தால் மணிவரை அண்ணா என்பதற்கு மூன்று அர்த்தங்கள். மணிகளாலான மலை போன்ற என்று ஒரு அர்த்தம், மணி போலவும் மலை போலவும் என்று இரண்டாவது அர்த்தம், மணிகளின் திரட்சி ஒரு மலையானது போலே என்று மூன்றாவது அர்த்தம். ஆக நாலு உபமைகள் வந்துவிட்டன. மணி போல, மலை போல, மணிமய மலை போல, மணி திரள் போல என்று இந்த நான்கு உபமைகளையுமே ஆழ்வார் சூக்திகளிலே பார்க்கிறோம் நாம். மைவளர்க்கும் மணியுருவம் மகதமோ மழைமுகிலோ என்கின்றாள் என்பதிலே மணி போல அவன் இருக்கிறான் என்ற அர்த்தம். கோளுமுடைய மணிமலை போல் கிடந்தான் தமர்கள் கூட்டமே என்பதிலே மணிமயமான மலை போல என்று அர்த்தம். நீரார் மழைமுகிலே நீழ்வரையே ஒக்குமால் என்கின்றாளால் என்பதிலே அவன் மலை போல இருக்கிறான் என்று அர்த்தம். ஏற்றினை இமயம் மேய எழில் மணி திரளை கோவினை குடந்தை மேய குறுமணி திரளை என்ற தாண்டக வரிகளிலே மணி குவியல் போல என்று அர்த்தம். நாலு உபமைகளையும் ஆழ்வார்கள் அருள அந்த நாலுமே அர்த்தமாக வரும்படி மணிவரையன்ன நின் என்பதற்கு நாம் அர்த்தம் சொல்லியாக வேண்டும். இது எட்டாவது கருத்து. அடுத்து இந்த மும்மணிக்கோவை வரிகளுக்கு அர்த்தம் சொல்வதற்கு ஆழ்வார்களின் அருளி செயல் துணை புரிகிறது என்பதை காண்பிக்க ஒன்பதாவது கருத்து. தான் அணியாக அமர்கின்ற ஆகத்திலே அலங்கலாக இலங்குகிறாள் பிராட்டி. இது அணியமராகத்தலங்கள் என்பதற்கு இன்னொரு அர்த்தம். அணி என்று கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் முதலியவற்றை சொல்வது இருக்கட்டும், இவளே ஒரு அணி, திருமகளே ஒரு அணி. தானே அணியாக அமர்கின்ற ஆகத்திலே அலங்கலாக இலங்குகிறாள் அவள் என்ற அர்த்தம் சொல்ல வேண்டும் என்பது ஆழ்வார் சுப்திகளில் இருந்து நமக்கு தெரிகிறது. செய்யவளுரை தரு திருமார்பன் என்கிற சூக்திக்கு பிராட்டி தங்குவதாலே அழகு பெற்ற மார்புடையவன் என்று அர்த்தம். இப்படி பிராட்டியையே அணியாய் அமர்ந்தவளாக சொல்லும் போது அமர் என்பதற்கு பொருந்திய என்று அர்த்தமா, விரும்பிய என்று அர்த்தமா, உட்கார்ந்த என்று அர்த்தமா? லக்ஷ்மி பகவானுடைய பட்சத்திலே பொருந்தினாளா, மகிழ்ந்தாளா, உட்கார்ந்தாளா? அமர் என்பதற்கு மூன்று அர்த்தங்களும் இருக்கின்றன. எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதற்காக தமிழ் பாசுரங்களை பார்த்தால் பூமன்னுமாது பொருந்திய மார்பன் என்ற இடத்திலே பொருந்தியா என்று பதம், மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினன் என்ற விடத்திலே மகிழ்ந்து என்று பதம், பனினன்மா மலர் கிழத்தி நீர்வண்ணன் மார்வத்தில் இருக்கையை என்ற பாசுர வரியில் இருக்கை என்று பதம். ஆகையாலே அமர் என்பதற்கு இருக்கிற மூன்று அர்த்தங்களுமே அபிமதமாக வேண்டும். ஆகையாலே அணியமர் என்பதிலே அமர் என்பதற்கு மூன்று அர்த்தங்களும் சொல்ல வேண்டும். இங்கே ஒரு நூற்றந்தாதி வரியை ரசிக்க பிராப்தம்.
இது 4000 திவ்ய பிரபந்தத்திலே 4000வது பாசுரத்திலே, அதாவது கடைசி பாட்டு, தேசிகனுடைய கணக்கீடு படி. அங்கயல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மன்னும் பங்கஜமா மலர் பாவையை போற்றுதும். இதிலே அணியாக மன்னும் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று விசாரம். அலங்காரமாக நிலை பெற்ற பிராட்டி என்று ஒரு அர்த்தம். அணியாக மன்னும், அணிவுடைய ஆகத்திலே நிலை பெற்ற பிராட்டி என்று இன்னொரு அர்த்தம். அணி ஆகம் மன்னும். ஆகம் என்று பிரிக்கிறோமா ஆக என்று பிரிக்கிறோமா என்பதற்கேற்ப அர்த்த பேதம் ஏற்பட்டு இரண்டு அர்த்தங்கள் கிடைத்தன. முதல் அர்த்தம் மும்மணிக்கோவை வரியிலே அணி அமர்ந்தவளும் ஆகத்தலங்களானவளும் என்பதால் கிடைக்கிறது. இரண்டாம் அர்த்தம் இதே மும்மணிக்கோவை வரியிலே அணியமர்ந்த ஆகத்தில் அலங்கலாய் என்பதாலே கிடைக்கிறது. நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற 20 அர்த்தங்களிலே, 20 கருத்துகளிலே இப்பொழுது 10வது கருத்துக்கு போகிறோம். இந்த மும்மணிக்கோவை வரிகளிலே தெய்வநாயகனை மலை என்றும், தெய்வநாயகன் மணி என்றும், தெய்வநாயகன் அணியமர் ஆகத்தன் என்றும், தெய்வநாயகன் திருவாள் மார்பன் என்றும் அடுத்தடுத்து கூறிய 4-5 கருத்துகளும் சேர்த்து கூறத்தக்கவை என்பது ஆழ்வார்களுடைய கருத்து. இப்படி இணைக்கும் கருத்தை இதோ பார்ப்போம். நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாயமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் என்று தெய்வநாயகனை மணியாக கூறுகிற பாசுரம். வானநாயகனே மணிமாணிக்க சுடரே என்றும் தெய்வநாயகனை மணியாக கூறுகிறார். விண்ணவர் தங்கள் பெருமான் திருமார்பன் என்பதில் தெய்வநாயகனை ஸ்ரீனிவாசனாக கூறுகிறார். இவற்றுக்கெல்லாம் சிகரமாக 5 சேர்த்து பாடும் பதிகம் பெரிய திருமொழியிலே உண்டு. வெற்றி போர் இந்திரர்க்கும் இந்திரனே ஒக்குமாள் என்கின்றாளாம் என்று தெய்வநாயகனாக பேசியவளே, பொன்னின்மா மணியா ரமணியாக திலங்குமாள் என்கின்றாளாம் என்றும், கருவறை போல் நின்னானை கண்ணபுரத் தம்மானை கண்டாள் குலோ என்றும், நீரார் மழை முகிலோ நீழ்வரையே ஒக்குமாள் என்கின்றாளாம் என்றும், இந்த வரிகள் எல்லாம் ஒரே பதிகத்தில் இருப்பதாலே தெய்வநாயகன் மணி அன்னவன் வரை அன்னவன் அணியமராகத்தன் திருமார்வன் என்ற 5 சேர்த்து பாடும் கருத்து கலியனுடைய கருத்து. கலியனுரை குடிகொண்ட கருத்துடையவர் தேசிகன். இதே 5 இந்த 2 மும்மணிக்கோவை வரிகளில் சேர்த்து பாடுகிறார் என்பதை கவனிக்கிறோம். கருத்தொற்றுமை அதிகமாக இருப்பது நம் மனதிலே இப்பொழுது ஆழமாக படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற 20 கருத்துகளிலே 11வது கருத்து, இந்த மும்மணிக்கோவை முழுவதும் 5 நகர் அமர்ந்த தெய்வநாயகனை போற்றுமாகையாலே முதல் பாசுரத்தின் இந்த வரிகள் பிராட்டியை துதிப்பதானாலும் அதன் மூலமாக தேவநாதனை துதிப்பதாக தாத்பரியம் கொள்ள வேண்டும். பிராட்டியே கூட அலங்களாய் இலங்கும்படியான ஆகத்தை கொண்டவன் தெய்வநாயகன் என்று உள்கருத்து. இதை கலியன் எப்படி விளக்குகிறார் என்றால், திவளும் வெண்மதி போல் திருவுகத்தறிவை
செழுங்கடலமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதுமறிந்துமாகிலுமாகி விடாளால் தானே பேர் அழகியானவள், ஒளிரும் சந்திரன் போல திருமுகம் கொண்டவள், அறிவை ஆனவள் யுவதி, அமுதில் பிறந்தவள், அமிர்தோத்பவா என்றே பெயர். அவளும் கூட ஆசையுடன் உன்னுடைய மார்பிலே இருக்கிறாள் என்று லக்ஷ்மி வாசத்தினாலே பகவானை ஸ்துதித்தபடியாகிறது. இங்கே பெரிய பரகால சுவாமியின் நிகம பரிமள வியாக்கியானத்தை ரசிக்க வேண்டும். முதலிலே மதுருமியம் மனமும் ஸ்னிக்தபையும் மற்றுமுள்ள குணங்களும் செழித்த பார்க்கடலாய் அது தன்னை கோதாக்கி அமிர்தமாய் அமிர்தம்தான் கோதாம்படி பிறந்தவள் அவள் இனிமையே வடிவான உன் திருமேனியில் இருப்பதுதான் அறியாளோ அறிந்தும் ஆசை விடாள். நாலு உயர்ந்த வஸ்துக்கள் பார்க்கடல் அமுதம் திருமகள் பட்சஸ்தலம் என்று இந்த நாளும் இந்த கிரமத்திலே ஒன்றன் மீது ஒன்றாய் உயர்ந்தது என்கிறார் இந்த வியாக்கியானக்காரர். பார்க்கடல் மிக உயர்ந்தது, அமிர்தம் அதைவிட உயர்ந்தது, திருமகள் அதைவிட உயர்ந்தவள், பட்சஸ்தலம் அதைவிட உயர்ந்தது என்று கருத்து. பாசுரத்திலே செழுங்கடல் என்று, பிறகு செழுங்கடல் அமுது என்று, பிறகு செழுங்கடல் அமுதினில் பிறந்தவள் என்று, அதற்கு பிறகு செழுங்கடல் அமுதினில் பிறந்தவளும் நின்னாகத்து என்று நாலு பர்வாக்கள், நாலு தரத்தட்டு நிலைகள். முதலில் செழுங்கடல், அதுவே செழித்தது, மதுரிமையும் மனமும் ஸ்னிக்தகையும் மற்றும் உள்ள குணங்களும் செழித்தது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இனிமையும் வாசனையும் மற்றும் இது தவிர மற்றும் காம்பீரியம் முதலிய நற்பண்புகளும் செழித்த பார்க்கடல், இது முதல் நிலை. அதன் சாரமாக வந்தது அமிர்தம். அமிர்தம் வந்தபோது பார்க்கடல் சோதாக போயிற்று, சக்கையாயிற்று. அமுதத்துடன் ஒப்பிடும்போது பார்க்கடல் சக்கைதான், அதனுடைய சாரம்தான் அமுதமாக வந்துவிட்டதே. அந்த அமுதத்தையும் கோதாக்கி கொண்டு அதிலிருந்து தோன்றியவள் பிராட்டி, அவளையும் கவர்ந்தது உன்னுடைய மார்பு, இனிமையே வடிவானது உன் ஆகம். இப்போது மும்மணிக்கோவைக்கு வருவோம். தெய்வநாயக நின் ஆகம் மணி போல அழகும் சுடரும் கொண்டது, மலை போல உறுதியும் பரப்பும் கொண்டது, அதற்கெல்லாம் மேலாக லக்ஷ்மியே விரும்பி அலங்கலா இலங்கும்படியான கவர்ச்சியும் இனிமையும் கொண்டது என்ற தாத்பரியம் கலியன் உரை மூலம் மும்மணி கோவையிலே நமக்கு புரிகிறது. தோன்றின இடம் ஒன்றானாலும் விரும்பின இடம் வேறொன்றானால் அங்கே போய்விடுவது என்பதை அனுஷ்டித்து காட்டினவனே நீதானே. மதுரையில் பிறந்தாலும் பிருந்தாவனத்தில் விளையாட விருப்பம் கொண்டு அங்கு போனாயே. அதே போல அதற்கு முன்பும் நீ பார்க்கடலில் நாகபரியங்கத்தை விட்டு மதுரை வந்தாய், மதுரை வந்து அதையும் விட்டு பிருந்தாவனம் வந்தாய். அதுபோல பிராட்டியும் தனக்கு பிடித்த இடம் என்ற காரணத்தால் தேவநாயகனுடைய பட்சஸ்தலத்துக்கு வந்தாளாம். பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலராள் வந்திருக்கும் மாறுவன் நீலமே நிமணி வண்ணம். இங்கு வியாக்கியானம், பந்து பிடிக்கப் பெறாழுவளென்று அவன் பரியலான அதிகோமலத்தை உள்ள விரல்களை உடையவளாய் சுவாசாதாரண நிருபாதிக ஸ்திரீத்வத்துக்கும் நிகிலமங்கள நிர்வாகத்துவத்துக்கும் ஏற்ற குளிர்ந்த அரவிந்தத்தை தனக்கு இருப்பிடமாக உடையவளாய் பிருந்தாவனம் போலே
அதில் இருக்க பெறாமல் அவளாகவே வந்து இனிமை பெற இருக்கும்படியான மார்பு படைத்தவன் என்பது. பந்திருக்கும் மெல்விரலால் அவளுடைய விரலிலே பந்து இருக்கிறதே கிரீடார்த்தமாக, ஆனால் பகவானுக்கு என்ன தோன்றுகிறது, இவளுடைய விரல் மெல் விரலாயிற்று, அதி கோமலமாயிற்று, இவள் பந்து பிடிக்க பெறுவாளோ என்று பரிந்து உரைக்கிறானாம் அவன். அவள் அகில மங்கள நிர்வாகதையானவள், உலகத்தில் மங்கள வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ எல்லாவற்றுக்கும் அதிதேவதையானவள் லக்ஷ்மி. அவளுக்கேற்ற குளிர்ந்த அரவிந்தம் இருக்கிறதே தாமரைப்பூ, அதை தனக்கு இருப்பிடமாக அவள் உடையவள். ஆனாலும் பெருமாள் எப்படி மதுரையை விட்டு பிருந்தாவனத்துக்கு வந்தாரோ, அதுபோல அந்த தாமரையிலே இருக்க பெறாமல் அவளாகவே வந்து இனிமை பெற இருக்கும்படியான மார்பு பெருமாளுக்கு என்று இங்கே வியாக்கியானம். பாவை பனி மலரால் வந்து இருக்கும் என்ற இடத்திலே இது கிடைக்கிறது. பனி என்றால் குளிர்ச்சி, பனி மலர் குளிர்ந்த அரவிந்தம், குளிர்ந்த அரவிந்தத்தை தனக்கு ஏற்கனவே இருப்பிடமாக இருந்தாலும் வந்திருக்கும் ஆர்வன் வந்து என்பதாலே அந்த அரவிந்தத்திலே கூட இருக்க பெறாமல் அவளாகவே வந்து இருக்கிற மார்பு என்பது மார்புக்கு சிறப்பு. என்ன சிறப்பு? இனிமையும் கவர்ச்சியும் கொண்ட மார்பு என்று. இந்த மும்மணிக்கோவை வரிக்கு ஒத்த கருத்துள்ள பூர்வாச்சாரிய சூக்திகள் நிறைய உண்டு. அவை அத்தனையும் காட்ட வேண்டும் என்று இப்பொழுது எண்ணம் கிடையாது. இந்த கருத்துக்களை கொண்ட விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றும் எண்ணம் கிடையாது. இந்த உபன்யாசத்தின் நோக்கம் இந்த மும்மணிக்கோவை வரிகளின் உள் கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு என்னென்ன தேவையோ அவற்றை மட்டும் சொல்ல வேண்டும் என்பது, அவற்றை மட்டும் விளக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகையால் ஆழ்வார் சூக்திகளிலே உள்ள 20 அபிப்பிராயங்களை இந்த 2 வரிகளிலே புகுத்தியிருப்பதை விளக்க ஆரம்பித்தோம். 20 இதுவரை 11 கருத்துகள் மட்டுமே முடிந்தது. அந்த 11 கருத்துகள் எவை எவை என்பதை இப்பொழுது சுருக்கி பார்ப்போம். முதலிலே பெருமாளுடைய திருமார்பு மலை போல் இருக்கிறது என்பது. இரண்டாவது, பெருமாள் தெய்வநாயகனாக இருப்பதற்கும் அவன் மார்பிலே திருபகளை தரிப்பதற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பது. மூன்றாவது, திருமார்பிலே அமர்ந்த திருமங்கையை ஒரு மாலையாக சொல்வது வழக்கம் என்பது. நாலாவது, வட்சஸ்தல வர்ணனையிலே ஒரு கிரமம் உண்டு, அது மலை போன்றது என்பதை முதலிலும் அது அழகு பெற்றது என்பதை இரண்டாவதும் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திருமார்பில் லட்சுமி வந்ததாக சொல்வது வழக்கம் என்பது. ஐந்தாவது, லக்ஷ்மிக்குள்ள திருவாபரணங்களை பற்றி பேசுவது. ஆறாவது, இலங்கி என்ற பதத்தில் சொன்னபடி
பக்ஷஸ்தலத்துக்கு வந்த பிறகு லக்ஷ்மி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறாள் என்பது. ஏழாவது, இலங்கி என்பதற்கு அலங்கலா இலங்கி என்பதற்கு ஆஸ்லேஷம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணி அணைத்து அதனாலே பிரகாசித்து என்று அர்த்தம் என்பது. எட்டாவது, மணிவரை அன்ன என்பதில் மணி குவியல் போல என்று ஒரு அர்த்தம் கூட சொல்ல வேண்டும் என்று புதிய அர்த்தம் தருவது எட்டாவது. ஒன்பதாவது, லக்ஷ்மியே பெருமாளுடைய மார்பிலே அணியாக அமர்கிறாள் என்றும், அமர்கிறாள் என்றால் பொருந்துகிறாள், மகிழ்கிறாள், இருக்கிறாள் என்று மூன்று அர்த்தமும் சொல்ல வேண்டும் என்றும் பார்த்தோம். பத்தாவதாக, தெய்வநாயகனே மலை, தெய்வநாயகனே மணி, தெய்வநாயகனே அணிஜபராகத்தன், தெய்வநாயகனே திருவாழ் மார்பன் என்ற கருத்துக்களை எல்லாம் சேர்த்து கூற வேண்டும் என்று பார்த்தோம். பதினொன்றாவதாக, லக்ஷ்மியை ஸ்தோத்திரம் பண்ணுவதாலே, வட்சஸ்தலத்திலே இருக்கிற லக்ஷ்மியை புகழ்வதாலே, அவளுடைய கீர்த்தியை பாடுவதாலே பெருமாளையே பாடியதாகும், பெருமாளுடைய வட்சஸ்தலத்துக்கு சிறப்பை சொன்னதாகும் என்ற கருத்தையும் பார்த்தோம். 20 அபிப்பிராயங்களை இந்த இரண்டு வரிகளிலே புகுத்தி இருப்பதை விளக்க ஆரம்பித்தோம். 20 11 மட்டுமே முடிந்தது. ஆனாலும் கூட அடுத்த வாரம் இதை தொடரப்போவதில்லை, வேறு விஷயத்துக்கு போய்விடுவோம். ஏனென்றால் மொத்தமும் சொல்லி மாளாது. அடுத்த வாரம் அணியமராக தலங்களாக இலங்கி என்ற வரியின் அனுபவம் தொடருமானாலும் அது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்காது. பெரியோர் காண்பித்த வேறு பல உள்ளர்த்தங்கள் மீதம் இருப்பதாலே இந்த வரியின் அனுபவம் அடுத்த வாரமும் தொடரும். சிரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.